ஹாங்காங்ல பலகாங்ல நம்மள எல்லாம் ஒரு வீடு கூப்பிட்டிருக்காங்க. எதுக்கு? எல சாப்பிட சாப்பிடறதுக்கா? அட்ரஸ் வந்து நம்பு 7G ரெயின்போ காலனி ஜலான் பிதா மகன் ஆஃப் ஜலான் காக்க காக்க லோரோ சிட்டிசன் தமன் அத்திப்பத்தி கோலம்பூர். இப்பதான் நீ ரேடியோ சாட்டினீங்க திருப்பி சாத்துறாரு சார, நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா, உங்கள் வீட்டில் இருந்து எங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு. எப்போதும் சண்டை வருதாம உங்களுக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கும், அதோட உங்க பிள்ளைக்கார பேய் பிடிச்சிருக்கான். அது விஷயமா தான் வந்தோம். ஆமா, என்ன விஷயமா? இப்பதானே சொன்னேன், திரும்பிட்டு கேட்குறீங்க. அதாவது உங்க வீட்டில் யாருக்கோ பேய் பிடிச்சிருக்குன்ட்டு எங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனீங்களே? எஸ்எம்எஸ் ஏன் இவ்வளோ மெதுவாக பேசுறேன்? நல்லா பேச்சு, சத்தம் மட்டும் பேச்சு. எஸ்எம்எஸ் ஹலோ, யா, எஸ் 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 சார், அனுப்பிங்க ரெடி? எஸ். ஓ ஓ, ஓகே. ராங் கோ அடிக்கடி வரும். ஃபோனே அடிக்கல, ராங் கோ தான். சார, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைக்கும் பேய் பிடிச்சிருக்குன்னு தான் நாங்கள் வந்தோம். ஓ, சொந்தக்காரங்களா? இந்த மாதிரி தான் நிறைய பேர் வருவாங்க எங்கள் வீட்டுக்கு. உங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கு எப்பொழுதும் சண்டை வருதான். உங்க வீட்டுல என்னமோ ஏவல் இருக்கு, அது விஷயமா தான் வந்தோம். யார் சொன்னது என் வீட்டுல சேவல் வளர்க்குறாங்கன்னு? ஒருத்தவங்க என்ன சேவல் வளர்க்குறாங்க, யார் சொன்னது? ஏ, ஒரு வேலையா போச்சு இவங்களுக்கு. யோ, நாங்களும் வந்ததுலேருந்து ஒரே விஷயத்த இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன புரியலையா? லூசா பொம்பளை பிள்ளை எவ்வளோ மரியாதை பேசுது. நீங்களும் தான் இருக்கு பெரிய மனுஷன், கொஞ்சமாவது மரியாதை கொடுத்தீங்களா? இவ்வளோ மரியாதை கொடுத்துட்டாலும் கேட்டா போதே. வீட்டுல வேற யாரு இருந்தாலும் பரவாயில்ல, பேசிட்டு தப்பா கொடுத்து வச்சு. தாதா வாங்க, அதுக்கு காது கொஞ்சம் கேட்காது. காது கொஞ்சம் கேட்காதா? காதே இல்ல. இவங்க என்ன உங்க சொந்தக்காரங்களா? சரி, என்ன விஷயமா எங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணி வர சொன்னீங்க? நான் தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனேன். சின்ன பிள்ளைக்கு உடம்பு முடியல, காத்து சேஷ்டை, இருட்டுலயே உட்காந்துக்குது, ஓடி ஓடி போய் ஒளிஞ்சுக்குது. ஒன்னு கேட்டுக்குங்க, தாமரை பூ 1000 பூக்கலாம், ஆனா சூரியன் ஒண்ணு தான். இந்த தாதா அது சின்ன விஷயம் தான். அப்படியே ஒரே ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணனா எல்லாம் முடிஞ்சிரும். அது என்ன கட்டிப்பிடி வைத்தியம்? அதை நான் அப்புறம் காட்டுறேன் உங்கள்கிட்ட. அவங்க ஒண்டியா தானே இருக்காங்க? ஆமா ஆமா, போய் பாருங்க. சின்ன பிள்ளையாண்டா, அது தட்டு தட்டு ஒரே ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடறேன். மெக்சிகோ பெல்கோ ஒரே ஒரு கட்டிப்படி வைக்கணும். வாமா வந்துருக்கிறேன். அஞ்சு பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே அவங்க தாதாவாலேயே ஒண்ணும் முடியாம போயிடுச்சு. எப்படிதான் அந்த பிள்ளைய நல்லா ஆக்க போறேன்னு தெரியல.